தடுப்பூசி ஒத்திகை தற்போது நாடு முழுவதும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அறிவித்திருக்கிறார். கொரோனா பெருந்தொற்று ஏற்கனவே ஒரு வருடம் கழித்து அதற்கான தடுப்பூசிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சியும் தற்போது நடைபெற்று வருகிறது. நாட்டில் பல இடங்களில் ஒத்திகைக்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் இதற்காக செவிலியர்கள், மருத்துவர்கள் அதற்கான பயிற்சி வழங்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறார்கள். இன்றைய தினம் நாடு முழுவதும் கொரோனா ஒத்திகை டிரை ரன் எனப்படக்கூடிய அந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. 2 மணி நேரத்தில் 25 பேருக்கு இந்த தடுப்பூசியை வழங்க முடியுமா என்று சோதனை அடிப்படையில் தற்போது அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக நாடு முழுவதும் இலவசமாக இந்த மருந்து வழங்கப்படும், தடுப்பூசி வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. மத்திய அமைச்சர் இதை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பெறலாம். செய்தியாளர் சுஜித்ரா இணைந்திருக்கிறார். சுஜித்ரா, இந்தியாவில் அனைவருக்கும் தடுப்பூசியானது இலவசமாக வழங்கப்படும் என தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். டெல்லியில் அதாவது தடுப்பூசியினுடைய ஒத்திகை தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் அவர் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் இந்த கருத்தை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இன்று அதாவது கோவாக்சின், கோவிஷீல்டு உள்ளிட்ட தடுப்பூசிகளுடைய இறுதி அனுமதியானது இன்று அல்லது நாளைக்குள் வரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்பொழுது இந்தியாவில் அனைவருக்குமே வந்து இலவசமாக கொரோனா தடுப்பூசியானது வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தான் தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்திருக்கிறார்கள். டெல்லி மட்டுமல்லாமல் இந்தியாவில் முழுவதும் 116 மாவட்டங்களில் பல்வேறு மையங்களில் இந்த கொரோனா தடுப்பூசி சோதனை ஓட்டமானது இன்று நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அனைத்து வேலைகளையும், அதாவது தடுப்பூசியை செயல்படுத்துவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் மாநில அரசுகள் எடுத்து வரும் நிலையில் தற்பொழுது இந்த கொரோனா தடுப்பூசியானது இலவசமாகவே வழங்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடமிருந்து வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கோவிஷீல்டினுடைய அந்த தடுப்பூசியானது ஏற்கனவே இந்தியாவிற்கு தேவையான அளவிற்கு தடுப்பூசிகள் வந்து அவர்களிடம் இருப்பு இருக்கிறது எனவும், அதே சமயம் கோவாக்சின் உள்ளிட்ட தடுப்பூசிகளும் வந்து கூடுதலான தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. தேவையான அனுமதியானது இன்று இரவிற்குள் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது நிலவி வருகிறது. நேற்று நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு இன்று மீண்டும் தடுப்பூசியினுடைய நிபுணர் குழு ஆலோசனை கூட்டமானது இன்று மீண்டும் நடைபெற உள்ளது. அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நிச்சயமாக கோவாக்சின் அல்லது கோவிஷீல்டு ஆகிய 2 தடுப்பூசிகள் ஏதேனும் ஒன்றிற்கு முதற்கட்டமான அனுமதியானது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்திருக்கிறார். உரங்களை செய்தியாளர் சுஜித்ரா தரக்கேட்டும். மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு.